வணக்கம். இன்னைக்கு வெண்பொங்கல் அண்ட் சக்கரை பொங்கல். அதுக்கு பச்சரிசியும் பயத்தம்பருப்பும் காமன். பயத்தம்பருப்பை நல்லா வறுத்துட்டோன்னா வெறும் வாணலியில் வாசனையாக நல்லாயிருக்கும். ஸோ ரைஸையும் பயத்தம்பருப்பையும் போட்டு ஒன்றா குக் பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன். இந்த குக்கர் அடுப்பில் ஏற்றியாச்சு. வெண்பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு நெய், இது மினி குக்கிங் அப்படிங்கிறதுனால பெப்பர் அண்ட் ஜீரகம், மிளகு ஜீரகம் பவுடராக எடுத்துட்டுருக்கேன். முந்திரி பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் வெல்லம் பாகுக்கு முந்திரி அண்ட் திராட்சை. இந்த முந்திரியை ரெண்டு பொங்கலுக்குமே நம்ம நல்லா நெய்யில் வறுத்து வச்சுக்க போகிறோம். தோர்க்கு நெய். அரிசியை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு வேணும். குக்கர் சவுண்ட் வந்துடுத்து. குக்கர் திறக்கலாம். நல்லா வெந்திருக்கு அரிசியும் பருப்பும். இப்போ நான் தனியாக தாளித்து காமிக்கிறேன். வெண்பொங்கல் ஃபஸ்ட் பண்ணலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு சூடாகட்டும், கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் உருக்கினதும் அதில் வெண்பொங்கலுக்கான எல்லா தாளிக்கிறதையும் நெய் சூடானதும் கலந்து போடலாம். இப்போது இந்த குக்கரில் இருக்கிற பொங்கலுக்கு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு, இந்த உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போது இதில் நான் வறுத்து வச்ச முந்திரியை போட்டுடுறேன். இங்கே சூடாக இருக்கு. ஸோ இதில் ஜீரகப்பொடி, மிளகு பொடி, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு இதை அப்படியே இந்த பொங்கலில் கலக்கப்போம். எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கலந்துடுறேன். சூடான சுவையான வெண்பொங்கல். இதுக்கு இன்னும் சுவை அதிகமாக்கிறதுக்கு நான் எப்பவும் பண்ணுற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த பால் கொதிக்கிறத நல்லா கொதிக்கிற பாலை விட்டு கரைச்சா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பால் நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த பாலை பொங்கலில் ஆட் பண்ணும். இந்த கொதிக்கிற பாலை அப்படியே பொங்கலில் விட்டு நல்லா மசிக்க, மசிஞ்சு வர மாதிரி. எஸ், வெண் பொங்கல் ரெடி. சக்கரை பொங்கலாக பரிமாறலாம். வெல்லம் பாகு கொதிச்சுருக்கு அடுப்பில். இதை எடுத்து நம்ம வேக வச்சுருந்த அரிசி பருப்பில் கலக்கலாம். வேக வச்ச அரிசி பருப்பை இதில் சேர்க்குறேன். மாத்திட்டேன் சூடாகிறது. அதில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கப்போம். வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை சேர்த்து நல்லா பெருக்கி கலந்து முதல்ல இன்க்ரீடியன்ஸில் முதல்ல ஆட் பண்ணலை. இப்போ சொல்கிறேன். ஏலக்காய் தூள் நல்ல வாசனைக்கு, பச்சை கற்பூரம் வாசனை பிடிச்சவா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்ச நேரத்தில் சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. இன்றைய உணவு வெண்பொங்கல் மற்றும் சர்க்கரை பொங்கல். தை மாதம், தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவோம் இல்லையா, தை மாதம் ஸ்பெஷல். இன்னைக்கு வேணால் பண்ணி சாப்பிடலாம். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல்.